ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்கோ டெக். நான் உங்கள் ஆகாஷ். இன்னைக்கு வீடியோவில் ஆன்லைனில் எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்கு வெறும் டைப்பிங் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஒரு நாளைக்கு மினிமம் உங்களால் 100 ரூபீஸ் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ அது என்ன வெப்சைட், அது ஜெனுவனான வெப்சைட்டா, அதுலேருந்து எப்படி நம்ம மணியை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அது என்ன வெப்சைட்னு தெரிஞ்சுக்கலாம். கூகுள் க்ரோமில் போயிட்டு சர்ச் பாரில் டூ கேப்ஷா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே அதோடய பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, இந்த வெப்சைட்டை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் பண்ண முடியும், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பண்ணலாம். உங்கள்கிட்ட பிசி இல்லை லேப்டாப் இருந்ததுன்னா அந்த இதுலேயும் இந்த ஒர்க்கை உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அதுலேயும் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதோட உங்கள் பிசியில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டைப் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் அந்த 3 dot button உங்கள் ரைட் டாப் கார்னரில் இருக்கும், நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நான் எப்படி இதில் ஈஸியாக ஸ்மார்ட் ஃபோனில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் சொல்கிறேன். இதே ப்ராசஸை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் 18க்கு கீழே உள்ள மெயில் ஐடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, எந்த ஏஜில் உள்ளவங்கனா இந்த ஜாபை பண்ணலாம். அதுக்கடுத்ததாக ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து கேரக்டர், சிம்பிள், அதே மாதிரி நம்பர், இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்ஷா கொடுத்துருக்காங்க. கேப்ஷா வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சிம்பிள் கேப்ஷான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீகேப்ஷான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து சிம்பிள் கேப்ஷாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க கொடுத்துருக்கத அப்படியே டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன்ல அடிஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வருது. ஸோ ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணணும். ஸோ அப்படி டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, கேப்ச்சா. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, ஐ எம் எ கஸ்டமர், ஐ எம் எ ஒர்க்கர், ஐ எம் எ டெவலப்பர் அப்படின்னு மொத்தம் 3 ஆப்ஷன் கேட்டிருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நம்ம வந்து இப்போ ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் எ ஒர்க்கர் அப்படின்னு இருக்க இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த பேஜில் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட இன்றைக்கி எத்தனை ப்ரோக்ராம் வேலை பார்த்துருக்கீங்க, நேற்று எவ்வளோ பண்ணீங்க, அந்த மாதிரி உங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மேலே டாப் ரைட் கார்னரில் 3 dot button இருக்குது. ஸோ அந்த பட்டன் இங்கே இருக்குது, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே இருக்குது அந்த பட்டன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டேஷ்போர்ட், பே அவுட், ஸ்டார்ட் ஒர்க், எஃப்ஏக்யூ, ஸ்டாட்டிக்ஸ், பிளாக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. லாக் அவுட்டுன்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் 45 கேப்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். அது எப்படி என்னென்னதை இப்போ நான் இப்போ வந்து இதில் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேப்சா வந்துருச்சு. இதில் வந்து இந்த கேப்ஷாவை நீங்கள் கீழே அப்படியே என்ட்ரு பண்ணணும். அதில் இருக்க கேப்ஷா நான் ஒன்று மட்டும் இப்போ என்ட்ரு பண்ணுறேன், ஏன்னா 45 இருக்குது. 45 என்ட்ரு பண்ணால் டைம் ஆகிடும். மேலே என்ன கேப்ஷா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணணும். இதில் வந்து சென்ட், நீங்கள் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணால் சென்ட் ஆகிடும், அதாவது கீபோர்டில் நீங்கள் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணால் அது சென்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் அந்த சென்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சென்ட் ஆகிட்டு அடுத்த கேப்ஷா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் 45 கேப்சர்ஸையும் டைப் பண்ணணும். இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து என்னென்ன வருது, எந்த மாதிரி கேப்சர்ஸ்லாம் வருதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ செகண்ட் ஒன் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஒன்னையும் இப்போ டைப் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்னையும் டைப் பண்ணதுக்கப்புறமா
அந்த சென்ட் ஆப்ஷனை வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் கேப்சாவும் சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கேப்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கேப்சாவில் இது ஒரு மெத்தடு. இது என்னென்னா, இப்போது இதில் ஃபைவ்க்கும் எண்ணுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதே மாதிரி கடைசியாக எஃப்புக்கும் செவனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணுமா, ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணணுமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். இவங்க இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றதுக்காக கீழே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இப்போ வந்து கேப்சா ஒரே இமேஜில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் இருக்க ஸ்பேஸை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதே கேப்சா வந்து ஒரு டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸை கன்சிடர் பண்ணி தான் போடணும். ஸோ நீங்கள் இந்த இமேஜில் இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணால் போதும். ஓகே, அதில் கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டை கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். இந்த கேப்சாவை பாருங்கள், இதில் வந்து சன்செட் அப்படின்ற வேர்டு ஸ்டார்டிங்லேயும், அதுக்கடுத்து இன்னொரு வேர்டு வந்து இன்னொரு இமேஜ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இதை டைப் பண்ணும்போது நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது சென்ட் ஆகும். கேப்சாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கேப்சாவே தெரியல. அப்படி கேப்சா தெரியலனா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் நாட் அ கேப்சா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிடும். இப்போ வந்து அடுத்து வந்த கேப்சா. ஸோ இந்த மாதிரி நிறையா கேப்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் 11 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 45 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜஸ்லாம் வரும், அதெல்லாம் என்னென்னு அப்போ சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள், இதுவும் ஒரு டைப் கேப்சா தான். இந்த கேப்சாவில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா செலக்ட் ஏ ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹவுஸ் எந்தெந்த நம்பர்லலாம் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் என்டர் பண்ணணும். இதுவும் ஒரு விதமான கேப்சான்னே சொல்லலாம். இதுதான் ரீகேப்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவுஸ் எந்த நம்பர்லலாம் இருக்கோ அந்த நம்பர் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து நம்ம என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சென்டு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைப் கேப்சா. இந்த கேப்சாவில் வந்து நீங்கள் கீழே என்டர் பண்ணக்கூடாது, அவங்க கேட்டிருக்கத நீங்கள் செலக்ட் மட்டும் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சென்டு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சென்ட் ஆகிடும். இதே மாதிரி நிறைய கேப்சர்ஸ் வரும், இன்னும் கொஞ்சம் கேப்சர்ஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது பற்றி லாஸ்ட்டு கேப்சா. ஸோ இதை நம்ம என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதை என்டர் பண்ணியாச்சு, அதே மாதிரி சென்டு கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம எஜுகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவங்க ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 45 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணலாம். நம்மளோட ட்ரைனிங் மோட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அந்த பாக்ஸில் ஒரு டிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ், அடுத்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்து நான் ஓரளவுக்கு தான் தெரியும், நான் பேச மாட்டேன், எனக்கு ஆனால் படிக்க தெரியும், லெட்டர்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா ஐ நோ லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னா ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களால் போக முடியும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதேமாரி நம்ம பேலன்ஸ் இந்த செஷனில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எத்தனை கேப்சா என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ நீங்கள் இந்த 3 பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்டார்ட் ஒர்க்கை கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா லோட் ஆகுது. இப்போ வந்து 0.003 வந்து யூஎஸ் டாலரில் தராங்க. யூஎஸ் டாலர் வந்து கிட்டத்தட்ட 70-75 வரைக்கும் இருக்கும். நீங்கள் $1 சம்பாரிச்சிங்கனாலே அது இந்தியன் ரூபியில் கிட்டத்தட்ட 70 ரூபாலேருந்து 75 ரூபா வரைக்கும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கேப்சர்ஸ் என்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேப்சா வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேப்சாவை என்டர் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்கத அப்படி கிளியராக என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கேப்சாவை வந்து சென்ட் பண்ணலாம். சென்டு இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணிட்டோன்னா இந்த செஷனில் நம்ம இப்போ எவ்வளோ என்டர் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்க இங்கே காமிக்கிது. அதாவது நம்ம இதில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், இதில் எத்தனை என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம வந்து 0.003 இப்போ நம்மளுக்கு அடுத்த கேப்சா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேப்சாவை என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிவிட்டு அதேமாதிரி சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை என்டர் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஒன் சென்ட் ஆகிடும். அதேமாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து நிறையா கேப்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா கேப்சர்ஸையும் என்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து டேஷ்போர்ட் இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ வந்து நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம் ஸ்டாப் பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டாப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் இந்த செஷனில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 கேப்சா என்டர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 0.009 சம்பாதிச்சிருக்கீங்க. ஒரு டாலரோட ரேட் வந்து 70-75 வரைக்கும் இருக்கும்னு சொன்னேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 50 சென்ட், அதாவது 0.50 டாலர் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணாலே உங்களால் இதில் ஈஸியாக வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ டேஷ்போர்ட் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் டோட்டலாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, அதே மாதிரி நேற்று எவ்வளோ, இந்த மாதத்தில் எவ்வளோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி நம்ம இந்த ஆப்லேருந்து, அதாவது இந்த வெப்சைட்லேருந்து எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெக்வஸ்ட் பே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேபால், அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் யூனியன், அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி எதுலேயும் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்க சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, வெப் மணி, பர்ஃபெக்ட் மணி, பிட்காயின், ஏடிவி கேஷ், பேயர், ஆர்டிஎம், அதே மாதிரி அப்ஹோல்.com, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வித்ட்ரா ஃபீ அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து 0.50 சேர்த்தாலே உங்களால் ஈஸியாக வித்ட்ரா பண்ண முடியும். அதாவது 35 ரூபா சேர்த்துட்டாலே உங்களால் ஈஸியாக வித்ட்ரா பண்ண முடியும். இதில் நான் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து பேயர் யூஸ் பண்ணலாம். ஸோ பேயர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பேயரில் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு தெரிலனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்படி பேயரை இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பேயரை செலக்ட் பண்ணிவிட்டு, இவங்க வந்து மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 0.50 இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ இல்லை. ஸோ அது எப்போ சேருதோ அப்போ வந்து நான் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு ஜெனுவனான வெப்சைட் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து 0.50 சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஈஸியாக வெறும் 10-20 letters டைப் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கிறது ஆன்லைனில், வெறும் டைப்பிங் ஜாப் ஈஸியாக எப்படி டைப் பண்ணி நம்மளால் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1000 captchas டைப் பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதாவது வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ வந்து 1000 captchas கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 1 hour-2 hours வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த டாலர்ஸை உங்களால் சம்பாதிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை தமிழில் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை நீங்கள் வேறு யாருக்காவது ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து அவங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த லாக்டவுனில் இது ஒரு நல்ல ஜாபாகவே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இதில் ஒரு 5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக நிறையாவே சம்பாதிக்க முடியும். ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வெப்சைட்டை உங்களால் உங்களோட PC-ல லேப்டாப்லையும் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ண முடியும். என்கிட்ட PC லேப்டாப் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சா என்டர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.